ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு 1000 வருடத்துக்கு மேல் பழமையான ஒரு கோயிலுக்கு தான் போக போறோம். அது என்ன கோயில், எப்படி போறது அப்படின்றதெல்லாம் நாம வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பெருமாள் கோயில். இந்த கோயில யார் கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோழ தேசத்து குந்தவை நாச்சியார் தன் தம்பி ராஜராஜன் மீது கொண்ட பாசத்தால் ஒரு ஊரையே நிர்மாணிச்சு அதுல சைவத்துக்கு ஒன்று வைணவத்துக்கு ஒன்று ரெண்டு கோயில் கட்டியிருக்காங்க. பெருமாள் கோயில் ஒன்று, சிவன் கோயில் ஒன்று. நாம இன்னைக்கு பார்க்க போறது அந்த பெருமாள் கோயில தான் பார்க்க போறோம். குந்தவை நாச்சியார் இந்த ஊரை நிர்மாணிக்கும் போது இந்த ஊருக்கு ராஜராஜபுரம்னு பேர் வச்சாங்க. அது நாள் அடைவில் மருவி தாதாபுரம்னு ஆயிடுச்சு. இந்த ஊருக்கு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, திண்டிவனம் டு வந்தவாசி போகிற வழியில் ஒரு 8 கிலோமீட்டர் பயணிச்சு வந்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு ரைட் எடுத்து ஒரு 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா இந்த அழகிய கிராமத்துக்கு வந்துடலாம். அதுதான் இந்த ஊரோட பெயர், தாதாபுரம். இந்த கோயில் தஞ்சை பெருவுடையார் கோயிலோட பழமையான கோயில். ராஜராஜ சோழனுடைய 19வது ஆட்சி ஆண்டு காலத்தில் இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டது. தோ நாம கரிவரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்தாச்சு. குந்தவை தேவியார் 1000 வருடங்களுக்கு முன்பே தன் தம்பி மீது கொண்ட பாசத்தை எக்காலத்திலும் யாரும் மறக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த கோயிலை கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கலை நுணுக்கங்களோட இருக்க இந்த கோயில். பிரம்மாண்டமான பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவியுடன் இருக்காங்க. விரல் அளவே இருக்கக்கூடிய குறுஞ்சிற்பங்கள், நரசிம்மர், ஆழ்வார்கள்னு எல்லா சிற்ப வேலைப்பாடுகளும் அவ்வளோ அருமையாக இருக்குது. எவ்வளவு ஈடுபாடு மற்றும் அர்ப்பணிப்பு, தன் தம்பியின் மீது கொண்ட பாசத்தை இதை விட சிறப்பாக யாராலையும் சொல்லிவிட முடியாது. இந்த கோயிலை கட்டினதோடு நிற்காமல் இந்த கோயிலுக்கு பொன்னும் பொருளும் அள்ளி கொடுத்துருக்காங்க. அதற்குண்டான கல்வெட்டுகள் இந்த கோயில் முழுவதுமே இருக்குது. அதன் பிறகு வந்த ராஜாக்களுமே இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க. கருடாழ்வார் முகமண்டபத்துக்கு முன்னாடி தனி சன்னதியில் அற்புதமாக அழக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். வாங்க நாம கோயிலுக்குள்ள போகலாம். போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வாயிற் காவலர்கள் அதாவது துவார பாலகர்களை எவ்வளவு அழகா அற்புதமா செதுக்கியிருக்காங்க பாருங்க. புடைப்பு சிற்பமா துவார பாலகர்கள் நம்மளே வரவேற்கிறாங்க. அதை தாண்ட உடனே முகமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை, இந்த அமைப்புல தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. என் கூட வந்தவங்க எல்லாருமே அங்கே உக்காந்துக்கிட்டு பெருமாள் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம உள்ளே போக போக அந்த பெருமாளை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டோங்க. எவ்வளவு பிரம்மாண்டமான பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பார்க்கும்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் மலைச்சி தான் போவாங்க. அனைவரும் பெருமாளை தரிசனம் பண்ணிக்கலாம் வாங்க. நரசிம்ம பூஜை பத்மநாபாயமா, ரிஷிகேசாயமா, யசோதா பத்தராயமா, நந்தகோப குமாராயமா, யமுனா வேக சம்ஹாரிமா, பலபத்ர பிரியாயமா, பாத்தான கம்பீரமா, மச்சதார முத்தேமா, தசதார பத்தகேமா. பாண்டவர்க்கு உரிமை உள்ள பந்தை கொடுத்தான். பெருமாள் சிலைக்கு பின்னாடி மூணு பக்கமும் மூலிகையை கொண்டு தசாவதார சிற்பங்கள் வரைஞ்சிருக்காங்க. அது காலப்போக்கில் மறைஞ்சிட்டு இருக்கு. இப்போ நாம பார்த்தோம்னா ஒரு சுவடுகள் மட்டும்தான் தெரியுது. பச்சை, ஆரஞ்சு, ஒயிட், இந்த கலரில் மட்டும்தான் தெரியுது. ஒரு அவுட்லைன் மாதிரி தான் தெரியுது. நாங்கள் எல்லாருமே பார்த்து பிரமிச்சு போனது, ஒரு தூணில் விரல் அளவே இருக்கக்கூடிய இடத்துல அந்த தூணை சுற்றி மங்கையர்கள் அதாவது நடனம் ஆடும் மங்கைகளை சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. இதை வந்து பார்த்துட்டு ஸ்டன் ஆயிட்டோம். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை பாருங்கள். இந்த தூண்கள் இருக்கக்கூடிய வேலைப்பாடும் பாருங்களேன். ஒரு தாமரைப்பூ, அதுக்கு கீழே இதோ பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காயை நம்ம வெட்டி வச்சா எப்படி இருக்குமோ அது போன்ற அமைப்பு. ஆஞ்சநேயர் ஸ்ரீராமரை வணங்குவது போல குறுஞ்சிற்பம், இதையெல்லாம் பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப நேரம் அந்த கோயிலே தான் இருப்பீங்க. குந்தவை தேவியார் தன் தம்பி மீது கொண்ட பாசத்தை அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி, இதுக்கு அப்புறமும் சரி, அந்த பாசத்திற்கு ஈடு இணையாக அவர்கள் எழுப்பிய இது கோயிலை போல இன்னொன்று வரவே முடியாது.
அந்த கோயிலை சுற்றி முழுவதுமே ஒரு அகழி போன்ற அமைப்பு அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய அந்த சிற்ப வேலைப்பாடுகள்லாம் அந்த அழகையும் ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். வெளியிலையும் எந்த குறைவும் இல்லாமல் குறுஞ்சிற்பங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி அவர்கள் கொடுத்த தானம், அதன் பிறகு வந்த ராஜாக்கள் கொடுத்த தானங்கள், அதுக்குண்டான கல்வெட்டுகள் கோயில் முழுவதுமே இருக்குது. இது போன்ற பழமையான வரலாற்று சிற்பமிக்க கோயில்களை நாம் தேடி போகணும். அப்படி போனாலும் போனோமா சாமி கும்பிட்டோமா வந்தோமான்னு இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு ஒவ்வொன்றா கூட்டும் போயிட்டு எடுத்து சொல்லணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதே மாதிரி வரலாற்று ஆய்வாளர்கள் நிறைய பேர் இங்கே வந்து இந்த கோயிலை ஆய்வு செஞ்சு நிறைய காணொலிகளை வெளியிடணும். அந்த ஊர் மக்களும் விசேஷ நாட்களின் வீடியோவை சோஷியல் மீடியாவில் போடுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும். இதுவரை இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் இதுபோல் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.